நண்பர்களே, வெல்கம் டு பி யூனிக் வாஸ்டர் சேனல். ஸோ என்னோட பேர் விஜயலட்சுமி. நான் இந்த சேனலில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வீடியோ காட்ட போகிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்மளோட சமையல் அறையில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்க டேனை, சன் டேன்ஸை, அப்புறம் வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஸ்கின்ல இருக்க சன் டேன்ஸை எப்படி ரிமூவ் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோடய ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ என் ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. எந்த விதமான மேக்கப்பும் இல்லாதவங்க தான் உங்கள் ஃபேஸில் நீங்கள் பேக் போடணும். அப்போ தான் அந்த பேக் வந்துட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அஃபெக்ட் ஆகும், அதாவது ரியாக்ட் பண்ணும் உங்கள் ஃபேஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோதுமை மாவு, வீட் ஃப்ளார், கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்துட்டு 1.5 டீஸ்பூன். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு இது யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட கை காலில் இருக்க டேன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ்க்கு ரொம்ப 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 நல்லது. இதில் வந்துட்டு இதில் இருக்க ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க பாக்டீரியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னிங்காகவும் இது யூஸ் ஆகும், பிரைட்னிங் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த அளவு சொல்லுவாங்களே, ஒரு கை மூணு கயிறு சேர்ந்தா இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டீஸ்பூனில் வந்துட்டு நீங்கள் ஆஃபோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர். ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் பிராண்ட், இது வந்துட்டு டாபரோட ரோஸ் வாட்டர். ஸோ இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ரோஸ் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப 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 கெமிக்கலாக தான் இருக்கும், ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாகவும் கலரியாகவும் இருக்கிறதும் வாங்காதீங்க. இந்த மாதிரி ப்யூராக கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி ரோஸ் வாட்டர்ஸ் பார்த்து வாங்குங்க. ஸோ ரோஸ் வாட்டர் வந்துட்டு 1 ஸ்பூன். அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர். தயிர் வந்துட்டு கெட்டி தயிர், தெரியுது உங்களுக்கு, கெட்டி தயிர். இது வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். தயிர் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நான் கெட்டி தயிர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் தேவையான அளவு, நான் சொன்ன அளவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி, கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்துட்டு நான் என்னோடய ப்ரஷ் யூஸ் பண்ணி போடல, ஸோ கையிலேயே நான் போடுறேன். உங்களுக்கு இது யூஸ் பண்ணும் போதே உங்க பிம்பிள்லாம் லைட்டாக எரியும், ஆனா இது ரொம்ப 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 நேச்சுரல், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. பேக் வந்துட்டு நான் போட்டுட்டேன். ஸோ இந்த பேக் ட்ரை ஆகுறதுக்கு வந்துட்டு 10-15 மினிட்ஸ் எடுக்கும். நீங்க ஃபேன்ல வச்சு கூட இதை ட்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகணும், லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆனோடனே வாஷ் பண்ணிடாதீங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ஸ்கின்ல நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நான் போட்டிருந்த பேக் என்னோடய ஸ்கின்லேயும் கழுத்துலேயும். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் காட்டுறேன். லைட்டாக இப்படியே சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணணும். நான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் என்னோடய ஸ்கின்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. என்னோடய சன் டேன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருந்தது என்னோடய அண்டர் லிப்ஸில், பட் அதெல்லாம் போயிடுச்சு. நல்ல கிளியரான
ஒரு ஸ்கின் எனக்கு இப்போ இருக்குது. ஸோ இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப 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 பிரைட்னிங் ஆகும். அண்ட் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிம்பிளில் கூட இது சீக்கிரமாகவே எடுத்துரும். ஸோ பாருங்கள் என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஒழுங்காக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாக இருக்குது. ஸோ எஸ், இதுதான் சீக்ரெட். ஸோ நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப 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 நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்காக தனியாக போய் ஒரு பேக் வாங்குறது இதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்மளோட ஃபேஸையும் ஸ்கின்னையும் நல்லாவே பராமரிச்சுக்க முடியும். நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 சீக்கிரமாகவே உங்களோட ஸ்கின் ரொம்ப 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 பிரைட் ஆகும். ஸோ மறக்காமல் நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலான ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். பாய் பாய்.